ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் பூவோட ஆரம்பமாகுது வீடியோ. அது நல்லா இல்லை, பூ நல்லா இருக்க பூ பாருங்க. அதில் பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வித்தியாசமாக இருக்குது. ஒன்று ஒன்றில் ரெண்டு காயின்னு வச்சுக்கோங்களேன். எந்திரி அம்மா, அப்படியே வச்சுரு. பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிற மேலே தெரியும். அப்பா சொல்கிறதெல்லாம் தெரியுது. எப்படி முடிச்சுட்டு நிற்கிற பாருங்க, போட்டது அப்படியே அப்போ எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்ருக்கா. தவிடும் பருத்தி குட்டையும் போட்டது. எப்பவுமே இது கல்லாட்டை வச்சா மட்டும் தாங்க குடிக்கும். சின்னதுலேருந்து அப்படியே பழக்கம். நான் பண்ணணும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவனா சொல்கிற, அப்படி தண்ணியாட்ட வச்சு பழக்கியிருக்கோம்மாம்மா. கிண்ணு மேய்ஞ்சிட்டியா ஏண்டி? போகலாமா, மணி 10 தான் ஆச்சுங்க. நிழலை கட்டிட்டு வெளியே போக வேண்டிய வேலைக்கு அங்கே தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏய், ஏ சாப்பிட்றக்கு முட, காலையில் தவிடு தினத பார்க்கணுமே. வாரடி அப்பா சுடுது. அப்பப்பா நேத்தம் தெரிஞ்சுதுங்க எங்க அப்பா எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னடா இப்பவே காத்து வருது. ஓஹோ, காத்து காத்து காத்து. போலாமா? கொண்டு போய் நேற்று கால் பயங்கர வலிங்க. ஸ்கூல் போனதொன்னு தான் எக்ஸ்ட்ரா வேலை. நல்லா மேயறேன். சாயங்காலம் என்ன கொண்டு வெட்டிக்கலாம். ஸ்கூல் போனதொன்னு தான் எக்ஸ்ட்ரா வேலை. என்னாலேயே முடியல, அந்த அளவு கஷ்டம். பாப்பா அமுத்து அமுத்துன்னு அமுத்தி விட்டா கை காலெலாம். அப்போ தான் தோணுச்சு அப்பாவுக்கு இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா கடைசி வரைக்கும் யாராக இருந்தாலும் கையை கொடுத்துருவார். போனால் கையை பக்கத்தில் குறை சொல்லி கையை கொடுத்து கையை அமுத்தும்பார், காலை அமுத்தும்பார். எனக்கு அதை நினச்சோன்னே சின்ன வயசு ஞாபகம் ஒன்று வந்துருச்சு. ரொம்ப சின்னதாக பொடுசாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஞாபகம் மட்டும் நல்லா இருக்குது. அப்பா கால் அமுத்து அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். என் பாட்டுக்கு நான் அமுத்திட்டு இருந்தேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு நைட்டு. அப்புறம் என்ன, இப்படி தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போய் கட்டிட்டு இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வேட்டை வடை இருக்குது. நேற்று வடை போகலை, அதனால் வடையெல்லாம் சாப்பிட போகிறாங்க அவங்க. மேடம் முட்டைக்கோசு என்னத்தடி பார்க்குறாங்க? ஒன்றுமே இல்லை. பேருக்கு இப்படி பார்க்குறேன். ஆ பா போலவா, இழுத்தா வர்றதே கிடையாது. இந்த முகரையில் இருக்குங்காட்டி ரொம்ப தானுங்க இதாகி போயிடுது. இவங்க ரெண்டு பேருமே தண்ணி குடிக்கிறாங்க. செவலையை காலம் குடிச்சிட்டா, இவளும் குடிச்சிட்டா. மேடம்கான வகுர் நம்மளை. அவனெல்லாம் பொட்டாட்டு மேய்ஞ்சிட்டா 1.5 மணி நேரத்துலேயே. இவங்க தண்ணியை மட்டும் இந்த வகுத்தில் அடிக்கிறாங்க. சாப்பிடு சாப்பிடு, மின்னு தின்னுடி. இப்படி பேசிட்டு நிஜமாலுமே அந்த வீடியோ எடிட்டிங்ல வேசறதுக்கு என்னமோ மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? இப்படி பேசுறது பிடிச்சிருக்கா இல்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது பிடிச்சிருக்கா? நிஜமாலுமே அது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நல்லா திறந்துருக்குமே என்னமோ. இப்ப என்னமோ அப்படி கண்டாவே எனக்கு என்ன பேசுறதுனே வரமாட்டேங்குது. இப்ப பேசினோம்னா என்ன வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போதான் பெரியமாள் இப்போதான் பெரியமாடை கொண்டு கட்டிட்டு வந்திருக்கிறேன். அடுத்தது கண்ணுக்குட்டியும் செவலமாட்டு கண்ணும் இருக்குது. அப்புறம் அவங்க இடத்துக்கு கொண்டு போகலாம். இன்னும் குட்டீஸ்க்கு எதுவுமே செய்யலைங்க. நீ இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னு தெரில. தோசை இருந்துச்சுன்னா சாம்பார் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு இது கேட்பாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க.
சின்ன பாப்பாக்கு எப்பவுமே இட்லினா சூப்பராக பிடிக்கும், பெரிய பாப்பாவுக்கு எனி டைம் தோசைனாலும் பிடிக்கும். சின்ன பாப்பா சாப்பாடு சாப்பிடுவா எப்போவுமே, சாப்பாடு மட்டும் பழப்பழம் வேணும்னா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இஷ்டம், அதுதான் பிரச்சனை. சரி எல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு அப்புறம் பார்ப்போம். பார்க்குறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே டாஸ்காக கொடுத்தா பரவாயில்லைங்க, ஆனால் எல்லாருமே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு டாஸ்காக கொடுப்பாங்க, அதுதான் பிரச்சனை. நீ போனால் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு தெரில சாப்பிட்ற விஷயத்தில். நிஜமாலுமே ஒருத்தி மினி இட்லி கேட்பா, ஒருத்தி தோசை கேட்பா, நம்ம வீட்டில் இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்ல. வெங்காயத்தை அறியணும், அப்புறம் என்ன பண்ணும், தக்காளி போடணும், வணக்கணும், சட்னி, அவ்வளோதான். அப்புறம் எப்பவுமே எந்திரிச்சோன்னே பருப்பு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. சாமி இது எப்படி தான் இப்படி எல்லாம் சாத்தியமோ, எனக்கு இந்த வீட்டில் தவிர எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களான்னு தெரியல. முட்டை கிரேவி வச்சேன், சாம்பார் வச்சேன், ரசம் வச்சேன், சாப்பாடு வச்சேன். முட்டை கிரேவியும் ரசமும் தீந்துருச்சு, சாம்பார் அப்படியே இருக்குது. மத்தியானத்துக்கு கீரை கடைஞ்சிட்டாங்க, இன்னும் அந்த சாம்பார் அப்படியே தான் இருக்குது. இன்னும் அந்த சாம்பாரை போயிட்டு ஏதாவது பண்ணோம்னா உப்பும் சாம்பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் இப்போ போய் நீ என்ன பண்ணுறன்னு தெரியல. வீடு வந்தாச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. சரி ஓகே, டாஸ்க் வந்துச்சு. காலிஃப்ளவர் சில்லியாமா, இனி போய் சில்லி போடணும். அதுக்குள்ளே வெளியில் ஒரு 5 நிமிஷத்து வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி பார்ப்போம், ரெடி ஆகிட்டாங்க, சில்லி பவுடர் வாங்குறக்கு. கடைக்கு போயாச்சு. என்ன வேணும் ஆ? இவர் பையனாட்டிருக்கு, அது பொண்ணாட்டிருக்குது. போது ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டாங்க அறிவு ஜாஸ்தி. நான் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு மணி நேரம் என் கூட சண்டை கட்டினாலுங்க பாப்பா. சாமி இந்த பிராண்ட் மசாலா சூப்பரா இருக்குதுங்க, போன தடவை சூப்பரா இருந்த தண்ணி தொளிக்காம இது பண்ண, அதுல இருக்கிற தண்ணியை மட்டும் தான் தண்ணி தொளிச்சங்காட்டி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மதியா அழகா சின்னதா இருக்கான் பக்கத்துக்கு மாட்டுக்குன்னு நம்மளுது நினச்சாலும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நம்மளது மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பெரியதங்கமும் வந்துடுக்குது என் கூட மாட்டுக்குன்னு பிடிச்சிட்டு போறக்காக. பார்ப்போம் இப்படியே மெயின்டைன் ஆகுதா. இப்போ 10th போனதுனால நீ வந்து வர முடியாது, கூட என்ன ஆகிறமே அவளத்தை பிக்கப் பண்ணணும், அது வராது சும்மாவே மாட்டை கண்டா பயந்துக்கு. அதிசயம் ரெண்டு பேரும் சண்டை கடிக்காம ஒன்னா திங்கிறாங்க. ஆனா அது தொடாத செருப்ப அவ்வளவு நேத்து நான் சொன்ன அது சொல்ற. சரி மண்டே நான் அதை எடுத்துக்கிறேன். ஐயோ சாமி, ஏ அதான் இப்பதான் பாராட்டினேன். அது ஒன்றும் பண்ணாது, கொண்டு போய் கட்டிடுவியா அங்கே அங்கே. அப்பாவுக்கு இப்படி கட்டும்போது ஆடுமையாக போகும்போது தான் ஓ சாயங்காலம் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஃபோட்டோ